விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரு திசு வாழை. திசுல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது வாங்கி நட்டிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கிடைக்குது. இந்த வாழையை பார்க்கலாம். இப்போ இந்த வாழைத்தார பாருங்க, இது வாழை பாருங்க. ஒரு தார் எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு காய் வருதுன்னு, இது எப்படி விவசாயம் பண்றது அப்படின்றத பாக்கலாம். பக்கத்துல ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுல இருந்து ஒரு கட்டை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அதாவது ஒரு 30 சென்ட் 40 சென்ட்ல வச்சிருந்தோம். ஒரு ரெண்டு வச்சிருந்தோம் 30 சென்ட்ல. அதாவது நம்ம நாட்டு ரகத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அதை விட கொஞ்சம் இடைவெளி ரொம்ப கம்மியா நடலாம். அதாவது ஒரு மரத்துக்கு மரம் பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி, லைனுக்கு லைன் பார்த்தோம்னா 4 அடி. ஒரு சின்ன டிராக்டர் வந்து மண் ஒதுக்குற அளவுக்கு நம்ம கேப் போட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி ஒரு மண் ஒதுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து கரெக்டா நடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமும் தண்ணி தேங்காத நம்ம வந்து ஒரு சின்ன டிராக்டர் வந்து இடையில மண் ஒதுக்குற மாதிரி வச்சிருந்து பயிர் பண்றது ரொம்ப நல்லது. நாட்டு ரகத்துக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து லீஃப் ரொம்ப லென்த்தா இருக்கும், இது வந்து இலை ரொம்ப குட்டையா இருக்கு. ஆனா வந்து இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கிறதால ரொம்ப நல்லது. காற்றோட்டம் கம்மி, நல்ல ஒரு நல்ல காற்றோட்டம் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சம்மர் வெயில் நாள் தான் தாங்காத தவிர, மற்ற கூலிங் அதாவது மழை நாள் குளிர் நாள் எல்லாத்தையும் நல்ல ஒரு ஈல்டு தந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இதை விவசாயம் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. வெயில் நாள் எவ்வளவுதான் வெயில் அதிகமாக இருக்கும், வெயில் நாள்லயும் விவசாயம் பண்ணலாம். எவ்வளவுதான் வெயில் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நீர் பாசனம், குறைந்த நீர் பாசனம் கொடுக்கறது ரொம்ப நல்லதா இருக்கு. பாருங்க, அதாவது தார் வந்துச்சு, அதுக்கு மேலேயே 4 அடி கோம்பே 4 அடி இருக்கு. தார் பாருங்க, இது ஒரு 3.5 அடி 7.5 அடி இருக்கு மொத்தம் ஒரு தார். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இந்த பிரேக் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாரும் லாக் ஆயிடுச்சு, நம்ம தார் லாக் ஆகல. அதாவது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ 25 ரூபா அந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கொடுத்தா கூட நம்ம தார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 சீப்பு 15 சீப் வரலயே இருக்கு. ஒரு சீப் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ, அந்த 3 கிலோ 2 கிலோ வரலயே வருது. ஒரு சீப் 50 ரூபானா கூட ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் வரலயும் ஒரு தார் போயிட்டு இருக்கு. அந்த அளவுல கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம நேரடியா கடையில கொடுத்துருந்தோம்னா கூட, இல்ல நம்ம நேரம் ஒரு பழம் 5 ரூபான்னு கொடுத்திருந்தா கூட ஒரு நல்ல லாபம் நிக்குது. இது நம்ம ஒரு விவசாயம் நம்ம நேரா ஒரு இயற்கையா தான் பண்றோம். இதை நேரா பண்ணும்போது, நேரா விற்பனை பண்ணும்போது ஒரு பழம் 3 ரூபாய் அந்த ரேட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கிலோ 25 ரூபாய் அந்த மாதிரி கணக்கு கொடுத்தாவே ஒரு 3 ரூபாய் கணக்கு தான் வருது. ஒரு 6 பழம் 7 பழம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துடும். ஒரு சிப்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 பழம் 20 பழம் வரலயும் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வருமானமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகத்துக்கு இதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம நாட்டு ரகம் ஒரு தடவை நட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஈத்து 2 ஈத்து தான் எடுக்க முடியும். இதை பாத்தீங்கன்னா ஒரு தடவை நட்டோம்னா 8 ஈத்து வரலையும், அதாவது 8 தார் வரையும் நம்ம எடுக்கலாம். அதாவது ஒரு இப்போ அந்த தார் வெட்டுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு மரம் ரெடி ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா இன்னொரு 4 மாசம் 5 மாசத்துல அடுத்த தார் போடுற அளவுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல ஒரு வருமானம் வந்துடும். அதாவது இது வெட்டுறதுக்குள்ளாரே பக்கத்து மரம் ரெடி ஆயிடும் அடுத்து குலை போடுறதுக்கு. இப்போ பாருங்க, இது வந்து முத்தனை தார், இது வந்து அடுத்த கிளை இறங்கியிருக்கு பாருங்க. புதுசாக இப்போ தான் ஒடிச்சிருக்கோம், இதுதான் பூ ஒடித்தோம். அது இன்னும் வளர்ந்துச்சுன்னா இவ்வளோ இன்னும் இவ்வளோ தூரம் வந்துடும். இது வந்து வெயில் நாள்ன்றதால கொஞ்சம் தார் சின்னதாக இருக்குது. மழை நாள் வந்து 12 நாள் குளிர் நாளாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 15 சீப்பு 18 சீப்பு இது வரலையும் வந்துடும். இல்லை ஒரு அடி தான் கேப் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு எயில் கொடுக்கும். பக்கத்தில் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்துருந்தேன். சரி, தார் நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி நட்டேன். போன வருஷம் சம்மரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ தான் நட்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் ஏன்னா காஞ்ச மாதிரி பழுத்த மாதிரி வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கூலிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம். தண்ணி நிற்காத நிலம், ஆனால் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்த வச்சு தான் எவ்வளோ தார் நல்லா பெருசாக இறங்கியிருக்கு. இது நம்ம பயந்துட்டேன் நட்டப்போ, இது ஒன்றும் வியாபாரம் இருக்குமோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் இருக்குது. இது ரெடி இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் இதை வந்து வெட்டிடுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மரம் பெருசாகிச்சு பாருங்க. இது அடுத்தது வந்து அடுத்த குலை போட்டுரும். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு 8 10 10 ஈத்து வரலையும் எடுக்கலாம். இந்த மோரிஸை பொறுத்த வரலையும் நம்ம நாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா 2 3 பார்த்தீங்கன்னா அந்த இடம் அடைச்சிரும், கிழங்கு பெருத்துரும், ஈல்டு கிழங்கு அதாவது தார் இறக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது அப்படி இல்லை, ஒன்று வெட்டிட்டோம்னா இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல வருமானமாக இருக்குது. நான் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வந்த ஒரு 25 ரூபாய் அப்படின்னு ஒரு கன்று ஒரு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா லாபமாக தான் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட இருக்குது, யாராவது கேட்டாலும் கொடுக்குற நிலைமையில் தான் இருக்கும். தாரும் வெட்டிக்கிறோம், நல்ல ஒரு வருமானம் இருக்குது. கட்டையும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டை 25 ரூபாய் அப்படின்னு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒரு நல்ல வருமானம் இருக்குது.
நாட்டகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு 1200 கட்டை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 1200 கட்டை ஒரே இதில் எடுத்துருவோம். இது அப்படி இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாக எப்போவுமே 2 வருஷம் ஆனாலும் 3 வருஷம் ஆனாலும் இது ஈத்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு தடவை நட்டுட்டோம் அப்படின்னா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே வாழைப்பழம் வாழைத்தார் குறையவே குறையாது, வருஷம் பூரா ஒரு 5 வருஷம் அப்படியே நிரந்தர ஒரு வருமானமாகவே கூட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.